ஐயாவை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஐயா அவர்கள் அரக்கோணத்துல இருக்காங்க. 2019-20 விஷன் மாணவர்கள் அதுல வந்து ப்ரோக்ராம் ஆபீசர் பதவியில இருக்காங்க. டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி இவை அனைத்தும் முடித்துள்ளார்கள். அதாவது நிறைய மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கும் பணியில ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வேதாத்திரியத்திற்காக நிறைய தொண்டாற்றி வராங்க. ஐயா அவர்களை நற்சிந்தனை அளிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய தலைப்பான தொண்டின் மேன்மை, இந்த தலைப்பில் ஐயா அவர்களை நற்சிந்தனை அளிக்கும்படி பணிவன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிளியரா இருக்கம்மா? இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளம். இந்த புவியில் தோன்றிய சான்றோர் பெருமக்கள் ஆகிய சித்தர் பெருமக்களையும் தவ யோகிகளையும் வணங்கி எங்கும் நீக்கமர நிறைந்து ததும்பும் இறைநிலையை வணங்கியும் அந்த பேராற்றலே எனக்குள் அறிவாக உள்ளது என்று என்னை உணர வைத்த மற்றும் வேதாத்திரியம் தந்த ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும் இந்த சிறப்பான ஸ்கை வேதாத்திரிய சாரல் ஜூம் இணையத்தை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற துணை பேராசிரியர் கவிதா ஓம்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கியும் மேலும் இந்த ஜூம் இணைப்பில் ஞான தேடலுக்காக வந்திருக்கின்ற இருபால் சான்றோர் பெருமக்களை வணங்கியும் அருத்தந்தையின் அறிவோடு என்னை இணைத்துக் கொண்டு தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். ஆசான் அருள்தந்தை அவர்கள் சூக்குமமாக எழுந்து அருளிருந்து சிறப்பான சிந்தனையை அளிக்க உதவுவாராக என்று அவர் இணையோடு இதை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிர் ஒன்றாய் சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் இணைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் அனைத்தும் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை உலக மக்கள் அனைவர் நெஞ்சிலேயும் உச்சரிக்க செய்த உத்தமர். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற தத்துவங்களை விளக்கியதனாலே ஒரு மனோ தத்துவ நிபுணர். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைந்து பேசுவதிலே வித்தகர். இறை தத்துவத்தை பாமர மக்களுக்கு எளிமையான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அளித்ததாலே பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று போற்றுதலுக்குரியவர். பிரம்மத்தை உணர்த்திய பிரம்ம ஞான சுடர். 2000 தொழிலாளிகளை வைத்து நெசவுள் தொழில் செய்த தொழில் அதிபர். தொழிலாளியோடு தொழிலாளியாக இருந்து நெசவு தொழிலை மேற்கொண்ட நெசவாளி. பெண்களை போக பொருளாக பார்க்காமல் யோக பொருளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு பெண்ணின் பெருமையை உணர்ந்த மகான். இப்பேற்பட்ட போற்றுதலுக்குரிய நமது குருவாகிய அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் இந்த புனிதமான 110th பிறந்த நாள் விழாவாகிய இன்று அவரை பற்றியும் அவர் வழிவகுத்த அத்துணை தத்துவங்களையும் இன்று எல்லோரும்
இம்மா கேக்குதாம்மா? இப்ப நடுவுல சிக்னல் இல்லங்க ஐயா, இப்ப கேக்குது, இப்ப கேக்குது நல்லா. சரி ரைட் வாழ். இந்த ஜூம் இணைப்பின் மூலம் லட்சோப லட்ச மக்கள் அருத்தந்தையின் தத்துவத்தையும் செவ்வனே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஜூம் இணைப்பின் மூலமாக அருத்தந்தையின் தத்துவங்களை தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று உண்மையிலேயே அருத்தந்தையை பற்றி இந்த புனிதமான நாளிலே பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு முதலில் உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்று சான்றோர் பெருமக்கள் கூறுவார்கள். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அருட்தந்தி அவர்கள் கூறுவார்கள். நீதி என்றால் என்ன, நிறை நெறி என்றால் என்ன என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறை நீதியை உணர்ந்தால்தான் நாம் நெறியோடு வாழ முடியும். அப்படி நெறியோடு வாழும் போது மாந்தராக முடியும். மாந்தரானால்தான் இறை தொண்டு செய்ய முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வினைகள் கழியும் என்றுதான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையை உணர்ந்து கொண்டு பிறருக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் அவரை தன்னை பெரிய பேராசிரியர், நல்ல முதுநிலை பேராசிரியர் அப்படியெல்லாம் பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் உலக நல தொண்டன் என்று எழுதி கொள்கிறார்கள் அருத்தந்தி அவர்கள். அப்ப தொண்டு என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன் இறை உணர்வு பெற வேண்டும். உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்யும் போது அந்த இறை உணர்வு நமக்கு கண்டிப்பாக கிட்டும். அந்த இறை உணர்வு பெறும்போது செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்று சொல்வார்கள். அப்போ விளைவறிந்த செயல்களை செய்யும் போது நமக்கு அத்தனுடைய செயல்பாடுகள் எல்லாம் புரியும். அதுக்கேற்ற வகையிலே நாம் செயல் செய்வோம். அப்போ இறை உணர்வு பெற்றால்தான் நாம் நீதி நெறி உணர் மாந்தராகக்கூடிய நிலைமைக்கு உயர்த்தப்படுவோம். அப்போ இறை உணர்வு பெற்றால் ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அறவாழ்க்கையை வாழ முடியும். அறவாழ்க்கை வாழும் போதுதான் ஆறாவது அறிவின் சிறப்பை உணர்ந்து நாம் வழிவகுத்து கொண்டு அந்த வகுத்த வழியே வாழ்ந்து அந்த இறைநிலையோடு லயமாகும் போது நமக்கு தொண்டு செய்யக்கூடிய மேன்மை நமக்கு கிட்டும். தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்று அடிக்கடி கூறுவார்கள். அப்போ வீடு பேறி வேண்டி திறவு மேற்கொள்வதுதான் சந்நியாசம் என்று சொல்வார்கள். அதாவது ஆதி காலத்திலே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், தவம், இறுதியாக சந்நியாசம். அதையே தமிழில் அழகா சொல்லுவார் மகரிஷி அவர்கள், இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு. அப்போ இளமை நோன்பு இருக்க வேண்டும், பிரம்மச்சரியம் காக்கப்பட வேண்டும். இந்த காலத்தில எல்லாம் இந்த யோக மார்க்கத்திலே வரும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இல்லறத்துல ஈடுபட வேண்டும். இல்லறத்துல ஈடுபடும் போது அவர்கள் குடும்பத்தினராகி குழந்தை பேரை பெற்று அதன் பிறகு அகத்தவம் இயற்றுவார்கள். அகத்தவம் இயற்ற பிறகு அதன் பிறகுதான் சந்நியாசம் மேற்கொள்வார்கள் ஆதி காலத்திலே. ஆனால் இப்பொழுது நம்ம சந்நியாசம் என்று சொன்னால் யாருமே மன்றத்துக்கு வரமாட்டாங்க. அந்த சந்நியாசம் என்பது அந்த காலத்திலேயே அவ்வளவு ஐதீகத்தை கடைபிடித்தால்தான் இறுதியாக சந்நியாசம் செல்ல முடியும். தவம் செய்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், இப்பெல்லாம் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இல்லறத்திலே ஈடுபட்டு கொண்டு தவத்தினை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தவம் இயற்றி இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழ்ந்து நாம் உதவிலே கலந்து கொண்டு இருந்து கொண்டு தொண்டு செய்யக்கூடியது, அதுதான் துறவு என்று சொல்கிறார்கள் அருட்தந்தி அவர்கள். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று கூறுகிறார்கள். ஆகவே அந்த இறைநிலையை உணர்ந்த மனிதன் அறிவின் முழுமை பேற்றில் விரிந்த மனநிலையில தான் தனது ஆற்றலை சமுதாயத்திற்கு மக்களுக்கும் உதவியாக இருக்க முடியும். இல்லைன்னா சாதாரணமா எல்லாருமே வந்து தொண்டுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா முடியாது. இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அதை செயலாற்றி வாழும் வாழ்க்கை நிலைக்கு தான் தொண்டு என்று சொல்வார்கள். அப்படி நிறைய பேர் இப்ப
மிலிட்டரி சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, தேசத்துக்கு சேவை செய்யறவங்க, தேச தொண்டு பண்றவங்க, இறைவனுக்கு சேவை பண்றவங்க, இறை தொண்டு செய்பவர்கள், மக்களுக்கு சேவை பண்றவங்க, மகேசன் தொண்டு பண்றவங்க, இப்படி எல்லாம் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டே மகேசனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று அருத்தந்தி அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இறைவனை அடைவதற்கு மிக உன்னதமான வழி என்றால் எது என்றால் தொண்டு மட்டுமே என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். முதலிலே தொண்டு யாருக்கு செய்யணும், தனக்கு செய்து கொள்ள வேண்டும் தொண்டு. உடற்பயிற்சி சரியாக செய்யணும், காயகல்பம் சரியாக செய்யணும், மனவளக்கலையை கண்டிப்பாக பின்பற்றணும். அதாவது கற்றதை நாம கடைபிடிக்கணும், முதல்ல கடைபிடித்தாதான் மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியும். அப்ப கடைபிடிக்கிறதே ஒரு தொண்டு தான் என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம மட்டும் கற்றதை மட்டும் பிறருக்கு போதித்தால் அது தொண்டு ஆகாது. நாம வந்து ரோல் மாடலா இருக்கணும், அதுவே பெரிய தொண்டு என்று கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். பக்தி யோகத்துல நிறைய பேர் தொண்டு செய்யறாங்க, அன்பா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க, அர்ப்பணிப்போடு செய்வாங்க. இப்படி செய்யக்கூடியது பக்தி மார்க்கத்துல இருக்கும். ஆனால் நமக்கு ஞான மார்க்கத்திற்கு வரும்போது தியானத்தை கருவியாக கொண்டுதான் நாம செய்யக்கூடிய ராஜயோகம் என்று சொல்கிறார்கள் மகரிஷி அவர்கள். தியானம்தான் மிகவும் பெருசு. தியானத்திலேதான் மனதின் சுழல் அலையை குறைத்து அந்த சுழல் அலைக்கு தக்க வகையில உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து நீங்கி நாம உணர்வு நிலைக்கு, அதாவது அமைதி நிலைக்கு வரும்போது நாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் சிறப்பான வகையிலே அமையும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது விவேகத்தை கருவியாக கொண்டு எது உண்மையானது என ஆராய்ந்து முடிவு செய்து சேவை புரிவதுதான் ஞான யோகம். விவேகத்தை கருவியாக கொண்டு, நம்முடைய அறிவை கருவியாக கொண்டு எது உண்மையானது என எண்ணி ஆராய்ந்து முடிவு செய்து அதன் பிறகு சேவை செய்யறோம் பாருங்க, தட் இஸ் கால்ட் ஆஸ் ஞான மார்க்கம், ஞான யோகம் என்று சொல்கிறார்கள். உடல் உழைப்பை கருவியாக கொண்டு பிறருக்கு தொண்டு செய்கிறது வந்து கர்ம யோகம். நாம இன்னைக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறோம், கர்மயோகம். விவசாயிகள்னு கர்மயோகம் செய்யறாங்க, நம்ம வியாபாரம் பண்றதும் ஒரு கர்ம யோகம் தான். இப்படி உடல் உழைப்பை கருவியாக கொண்டு பிறருக்கு நாம் தொண்டு செய்யும் போது அது கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. நமக்காக அமைந்துள்ள சாதாரண காரிய கடமைகளை ஆற்றுவதும் தொண்டு தான். அதான் ஏற்கனவே சொன்னாரு, தன்னிலை உயர்வு அடைய வேண்டும். தன்னிலை உயர்வு அடையும் போது தனி மனிதன் அமைதி கிட்டும். தனி மனிதன் அமைதி பெறும்போது குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும் போது அந்த ஊர் அமைதி ஏற்படும். ஊர் அப்படி என்ற வகையிலே அமைதி விரிந்து இந்த நாடு உலகம் என்ற அறையிலே அமைதியானது விரிந்து மேலோங்கி நிற்கும் என்ற காரணத்தினாலே முதல்ல தன்னுக்கு தானே தொண்டு செய்து கொள்ளக்கூடிய தகைமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் அருட்தந்தி மகரிஷி அவர்கள். அப்ப நமக்கென நாம் செய்யறது சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கென தான் செய்து கொண்டால் அது பேர் சாதம். அது இறைவனுக்காக செய்தால் பிரசாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தனக்கென உழைத்தால் சுயநலம், பிறருக்கென உழைப்பதுதான் பொதுநலம் சொல்றாரு மகரிஷி அவர்கள். நிறைய பேர் வந்து சுயநலமாவேதான் இந்த புவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொதுநலத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு வரும்னா அந்த இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழ்ந்து அந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய அத்துணை பேருக்கு தான் அந்த நிலை பொதுநலம் என்ற நிலையிலே உயர்த்தப்படுவார்கள். அதனால்தான் மகரிஷி அவர்கள் கூட இந்த வேதாத்திரத்தை சொல்லுவாங்க, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர வேண்டும். அப்ப உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்ந்தால்தான் இந்த போர் இல்லா நல்லுலகம் அமையும் என்பதை தெளிவுபடுத்திருக்கிறார்கள். அப்ப பொது நலத்தோடு வாழணும். இப்ப நிறைய பேர் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனையை மூட்டி அந்த போர் தளவாடங்களை விற்பதற்காக போர் செய்வதற்காக வல்லரசு நாடுகள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நிலைமை மாற வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும். அப்போ பொதுநல எண்ணத்தோடும் நோக்க வேண்டும். அந்த பொதுநலத்தோடும் நோக்குவதுதான் தொண்டு என்று நமக்கு அருட்தந்தி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இப்பூமியில் வாழ்வதற்கு நாம் கொடுக்கப்படும் வாடகை என்ன தெரியுமா, தொண்டுதான். நாம் வந்து ஒரு 100 வருஷம் வாடகைக்கு வந்திருக்கிறோம் இங்க. அந்த 100 வருஷம் கூட கிடையாது இப்போ. இட் இஸ் ஆவரேஜா இப்போ வந்து 60 இயர்ஸ் ஆயிப்போச்சு. அது நம்மளால தான். அப்ப இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கின்ற நாம் நமக்கு கண்டிப்பாக நாம் வந்து அந்த வாடகை பணத்தை கொடுக்கணும்னா அது தொண்டின் மூலமாக தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சர்வீஸ் இஸ் த ரெண்ட் வி பே டு த சொசைட்டி ஃபார் ஆக்குபையிங் திஸ் ஏர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நாம சர்வீஸ் பண்றது வந்து ஒரு ரெண்ட் மாதிரி தான். அப்போ கண்டிப்பா நாம அந்த சர்வீஸ் என்ற ரெண்ட்டை
இந்த உலக மக்களுக்கு நாம கொடுக்கணும். பூமி நமக்கு சொந்தமானது கிடையாது, பூமிக்கு தான் நாம் சொந்தம் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இறந்துட்டோம் சொன்னா வீடு வரைதான் உறவு, வீதி வரைதான் மனைவி வருவாள், கடைசி காடு வரையில பிள்ளை வருவான். ஆனால் கடைசி வரையில வரக்கூடிய எது என்றால் தான் செய்த தர்மம் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சான்றோர் பெருமக்கள் சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தானம் அப்படின்னு சொன்ன வார்த்தைய என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு, தான் வாழ்ந்து அனுபவித்து மிச்சம் மீதியை தான் நமக்கு தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது கிடையாது வார்த்தை, ஒரே ஒரு எழுத்து தான் மாற்றம். தனக்கு மிஞ்சினது தான தர்மம் என்பதை வார்த்தைய தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம், தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம் தர்மம் அப்படின்றாங்க. தனக்கு இறுதியாக மிஞ்சினது தானமும் தர்மமும் தான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்ற ஒரு பழமொழிதான் தனக்கு மிஞ்சினது தான தர்மம் என்பதை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஜனங்கள். அப்ப வளங்களை எதிர்பார்க்காமல் பிறருக்கு நலமாக்கல், அதே மாதிரி எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம, அதுதான் நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்குது பாருங்க, அதுதான் நிஷ்காமிய கர்மம் கர்மம் என்று சொல்வார்கள். பயன் கருதாது பிறரை மகிழ வைத்து தம் உள்ளம் மகிழ்வதுதான் நிஷ்காமிய கர்மம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கூட நிறைய பேர் எவ்வளவோ வேலை இருந்தா கூட அந்த ஜூம் இணையம் ஸ்டார்ட் பண்ணும் போது அதை வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த இணைத்து இந்த அத்தனை பேரையும் அதுல வரவழைத்து அது நடத்துறாங்க இல்லையா, அப்ப நடத்தும் போது அருத்தந்தையினுடைய அத்துணை தத்துவங்களையும் உலக மக்களுக்கு எடுத்து கூறியக்கூடிய வகையில நாம இந்த வேலை செய்யும் போது பிறர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பிறர் மகிழ்ச்சி அடைவதை கண்டு நாம் இன்புறுகிறோம், அதுதான் தொண்டு என்று அருத்தந்தி அவர்கள் கூறுகிறார். அதாவது எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாமல் மகிழ வைத்து தம் உள்ள மகிழ்வதுதான். ஆஹா, இன்னைக்கு ஜூம் நாம் கண்டக்ட் பண்ண நல்ல பேராசிரியர்கள் எல்லாம் பேச வச்சேன் ஒரு இந்த குவாரண்டைன் பீரியட்ல, அப்ப எல்லாரும் சிறப்பா சொன்னாங்க. ஆழியாருக்கு போனா கூட ஒரு 10-12 பேராசிரியர், 10-12 வகுப்பு தான் அந்த 3 நாள்ல நடத்த முடியும். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட்ல பெரிய 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 பேராசிரியர்கள் எல்லாம் அத்துணை பேரா மாணவர்களை எல்லாம் பேச வைத்து அருத்தந்தையினுடைய அத்துணை தத்துவங்களையும் சிறப்பான முறையில எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்குது. அந்த ஜூமை நடத்தக்கூடியவர்கள் என்னன்னா அவருடைய தொண்டு மிகவும் மேலானது என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரை அடைய முடியாமல் மனம் திரும்புகின்றதோ அவனேதான் இறைவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனை பற்றி அறிவு இருந்து, அறிவு இருக்கும் போதுதான் நம்முடைய மனம் இலகும், மனம் நிர்சலமான நிலைக்கு வரும். தவம் இயற்றி தவம் இயற்றி இறைநிலையோடு ஒன்ற ஒன்ற ஒன்றதான் நம்முடைய மனம் நிர்சலனமான நிலைக்கு வரும்போதுதான் நாம பிறரை பற்றி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் உயர்த்தப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம மன்றத்துக்கு போறோம், தொண்டு பண்றதுன்றது பெரிய இது கிடையாதுங்க. ஏதோ பணத்தை கொடுக்கறதோ இல்ல போயிட்டு உடல் உழைப்பு அப்படியே ஸ்பெண்ட் பண்றதோ அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தொண்டு தான். மன்றத்துக்கு போயிட்டு மன்றத்துல வந்து மகரிஷி அவர்கள் வந்து ஒரு 2000 சொல்றாரு, ஒரு முறை சொல்லியிருக்காரு, அதாவது ஆக்னை தீட்சை கொடுக்கும் போது நான் உங்க கூட வருவேன், நான் வருவேன். காயக்கல்பம் ஆசிரியர்கள் நடத்தும் போது அவர்களுக்கு உயிரோடு உயிர் கலப்பு பெற்று நான் நடத்துவேன் கூட இருந்து. ஆனால் பொறுப்பாசிரியர்கிட்ட நிரந்தரமாக இருப்பேன் என்று கூறுகிறார்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ பொறுப்பாசிரியர் தான் நமக்கு தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொண்டு செய்வதற்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த குரு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொறுப்பாசிரியர்கிட்டதான் நம்ம குரு வந்து வாசம் செய்து கொண்டிருக்கார் எப்பொழுதும் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பொறுப்பாசிரியர் வந்து உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, அன்பர்கள் புதிய அன்பர்கள் வராங்கன்னு சொன்னா, ஐயா அவருக்கு உடற்பயிற்சி கத்து கொடு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் போனாமல் போய் சென்று உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பேராசிரியர், நான் முதுநிலை பேராசிரியர், நான் அருள்நிதி, வேற யாராவது வந்து கத்துக் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நமக்கு வந்து அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இந்த நேரத்துல இது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பதிவு இருக்கு கருமையத்துல. அந்த பதிவை நமக்கு வெளியில் கொடுக்கிறவர் யாருன்னா அந்த பொறுப்பாசிரியர் மூலமாக குரு தான் நமக்கு சொல்றார். அந்த குருவை நாம சொல்லும் போது நாம அது உடற்பயிற்சி கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடற்பயிற்சி நாம மட்டும் செஞ்சா போறாது,
அது நாம மட்டும் செஞ்சா ஒரு சில பதிவுகள் தான் போகும். ஆனால் மற்றவருக்கு சொல்லி கொடுங்க, மற்றவருக்கு சொல்லி கொடுக்கும் போது அது டபுள் 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 மடங்கா நாம அது உயரும். அப்படி நாம ஒவ்வொரு பயிற்சியும் செய்ய கொடுத்தோம் கொடுத்தோம் சொன்னா அனைத்து அதாவது உடற்பயிற்சி மொத்தத்தையும் ஒருத்தருக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னா அனைத்து விதமான பதிவுகள் வந்து உங்ககிட்ட கழியுமா. அதே போல முதுகெலும்பு பயிற்சி இருக்குது பாருங்க, அந்த மகராசனம் 1-2 அந்த மகராசனம் 1-2 சொல்லி கொடுத்தீங்கன்னா சனி கிரகத்தின் மூலம் வரக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு வலுவூட்டுமாம். அதே போல மசாஜ் பண்றோம் பாருங்க, மசாஜ் எப்படி கொடுக்குறது, ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு நாளைக்கு சொல்லி கொடுப்போம் இல்லையா. ஒவ்வொரு பயிற்சியும் நாம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும் போது இருந்து வரக்கூடிய சொல்லுங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, கேக்குதுங்களா? ஐயோ கண்டினியூ பண்ணுங்க, யாரோ மைக் ஆன் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணியாச்சு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு பயிற்சியையும் நாம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நவ கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றலின் மேன்மை நமக்கு வந்து தாக்கம் அதிகமாக நம்ம இன்பத்தை கொடுக்கும் என்பதை சொல்லி கை பயிற்சி மூலமாக புதன் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். ஒருத்தர் கை பயிற்சி சொல்லி கொடுத்தீங்கன்னா புதன் கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு செம்மை வரும். இப்படியாக ஒவ்வொரு மன்றத்துக்கு வந்து ஒரு கிளீன் சேஞ்சாக போறோம். ஒரு தொடப்பை எடுத்து பெருக்கி கிளீன் பண்ணீங்கன்னு சொன்னாவே சனி கிரகத்தின் மூலம் கூட வரக்கூடிய ஆற்றல் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இப்படி தீட்சை கொடுக்கும் போது காய கல்பும் போது அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷிகள் அப்போ மட்டும்தான் கூட இருப்பாரு அந்த ஆசிரியர்கிட்ட. ஆனால் பொறுப்பாசிரியர்கிட்ட வந்து குரு வந்து எப்போதுமே இருப்பார். அப்போ பொறுப்பாசிரியர் பதவி என்பது அருமையான தொண்டுக்கு உகந்த வழி என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மன்றத்துக்கு வராங்க இல்லையா, மன்றத்துக்கு ஒரு பேராசிரியர் வராங்க, நாமினேட் பண்றாங்க, அகத்தாய் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வேலை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய அதுவே ஒரு பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லி கொடுப்பவருக்கும் நீங்க பயிற்சி கொடுத்தவருக்கும் நீங்கும். அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது யாரு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பதிவும் போகும், சொல்லி கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த பதிவு போகும். அதனால நாம வந்து உடற்பயிற்சி தானே அப்படின்னு கேவலமா எண்ணாம, நிறைய பேர் வந்து அதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொருவரும் உணர்ந்து 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 அந்த பயிற்சிகளை நாம் சொல்லி கொடுக்க சிறப்பான நிலைக்கு நாம் உயர முடியும். அதே மாதிரி ஜூம் மூலமா நடத்துறாங்க பாருங்க, இப்ப நமக்கு கவிதா ஓம் குமார் நடத்துறாங்க, அவங்க வந்து புதன் ராகு மூலம் வரக்கூடிய தீமைகள்ல இருந்து நம்ம பதிவை போக்கிக்கலாம், ஏதாவது வரக்கூடிய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றும் நடத்தும் போது ஒவ்வொரு கோள்கள் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் பெருகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேராசிரியர் பெருமக்கள் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே மன்றத்தில் வந்து வரும் செய்யும் செயலே ஒரு துண்டுதான், பயிற்சி மூலம் பரிகாரத்தை கழிக்கிறோம், அவ்வளவுதான். பயிற்சி செய்து அதன் மூலம் பரிகாரத்தை நாம கழிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதனால பெட்ஷீட் விரித்தா கூட போதும், அதுவும் ஒரு துண்டு தான். அப்போ முன் பிறவியில் யாராவது மனசை புண்படுத்தியிருந்தோம் சொன்னா அது எந்த பிறவியிலேயே நாம பெட்ஷீட் விரிச்சோம்னா அதன் மூலமா வரக்கூடிய வந்து தீயது நமக்கு அண்டாது. அது பெரிய விஷயம் இருக்கு தாத்பரியம், ஏன்னா பெட்ஷீட் தானேங்க. அந்த பெட்ஷீட் போட்டீங்கன்னா நீ ஏற்கனவே முன் பிறவிலே வந்து யாராவது மனசுக்கு துன்பம் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த துன்பம் என்ற பதிவு இருந்ததுன்னு சொன்னா இதன் மூலமா ஒரு பிராயச்சத்தை, ஒரு பெட்ஷீட் போட்டு பிராயச்சத்தை தேடிக்கலாம். அதே மாதிரி ஃபேன் போடுறது, தண்ணீர் கொடுப்பது, தேநீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான். நாம் செய்த முன்வினை செய்த பரிகாரத்தின் செய்த தீயதற்கு தேடிக்கொள்ளும் பிராயச்சித்த பரிகாரம் தான் இதெல்லாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாம வந்து ஒரு நபரிடம் வந்து எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் இருக்கு, ஒவ்வொரு நபரிடமும் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு. நாம் அந்தந்த வேலையை அவங்க பயிற்சி கொடுக்கும் போது அதன் மூலமாக அந்த கோள்கள் இருந்து வரக்கூடிய தீய ஆற்றல் நம்மை கெடுதல் பண்ணாம இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொல் மட்டும்தான் இதயக்க தேவை. அதாவது வந்து ஹார்ட் மியூட் கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்னா அன்பு சொல் மட்டுமே அந்த இதயத்திற்கு தேவைப்படும். அது வந்து மியூட் பண்ணணும்னு சொன்னா துன்பமான கொடுக்கும் செயல்களை வந்து நாம வந்து கேட்க கூடாது, மியூட் பண்ணிடணும். அதாவது ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, அதை கேட்காம இருந்தாவே போதும், உனக்கு ஒரு 100 ரூபாய் நான் கொடுத்தா நீ வாங்கினாதான் அந்த 100 ரூபாவை செலவு பண்ண முடியும். நீ 100 ரூபாய் வாங்கலன்னா செலவு பண்ண முடியாது. அதனால ஒருத்தர் நம்மளை திட்டும் போது அந்த
கேட்காம நீ காது கொடு கேட்காம போயிட்டேனாவே உனக்கு எந்தவித பதிவும் இருக்காது என்பதை கூறுகிறார்கள் அடுத்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதனால கியூட் அப்படின்னு சொன்னா இப்படி செய்தால் வாழ்க்கை கியூட்டாக இருக்கும். ஹார்ட் மியூட் கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பத்தையே நாம எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும். அது இன்பத்தின இன்பத்தை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்? மகிழ் போகம் என்று சொல்வார்கள் சித்தர்கள் பயிற்சி. எந்தவித துன்பமும் இல்லாமல் இன்பத்தை அனுபவிப்பது. ஒரு நாக்கை யூஸ் பண்றோம், அந்த நாக்கு துன்பப்படாத வகையில இன்பத்தை அனுபவிக்கணும். மூக்கை யூஸ் பண்றோம், அந்த புலன்களை யூஸ் பண்றோம், துன்பப்படாத வகையில நாம இன்பத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க. தட் இஸ் கால்டு மகிழ் போகம். சித்தர்கள் அப்படிதான் மகிழ் போகம் இரவாமை ஈதல் என்ற நிலையிலே அவருடைய சித்தர்கள் வாழ்க்கை அமைந்திருப்பது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க தொண்டு நாம செய்யும் போது வந்து அன்னை லோகாம்பாள் அவர்கள் தியாகத்தை நினைச்சு பார்க்கணும். அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நான் உலக சமுதாயத்திற்கு சேவை செய்ய போகிறேன் என்று சொல்லும் போது அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு ஒரு கொடுத்திருக்காரு. அது அம்மா கொடுத்த கிஃப்ட்னாலதான் இந்த உலகத்துல இப்போ கிட்டத்தட்ட 50 லட்சம் குடும்பங்கள் மனவளக்கலை குடும்பங்களாக இருக்கிறது. சுமார் 160 நாடுகளிலே இந்த மனவளக்கலை அறக்கட்டளைகள் நிறுவப்பட்டு அறிவித்திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. இப்பேற்பட்ட அத்துணைக்கும் காரணம் யாரு அப்படின்னு சொன்னா அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய தொண்டுதான் என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருத்தனை வந்து புடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களாம், ஒரு தவறு செய்துட்டான் சொல்லிட்டு அப்படி காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும் போது தனக்கு எதிரே தெரிந்த ஒருவனை கண்டு என்ன நீ பார்த்த உடனே எப்பா கொஞ்சம் வாப்பா நீ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போறாங்க அப்படின்னு கூப்பிடவே அவன் வர மறுத்தானாம். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொருவரனும் அங்க எதிர்படுகிறான். அப்போது இரண்டாம் அவனும் இவன் கூப்பிட்ட பிறகு அதை மறுத்து விடுகிறான். மூணாவதாக ஒருவன் வந்தான், அவனை அழைத்த உடனே மறுக்காமல் வந்து விட்டான். அப்போ மூணாவதாக வந்தது யார் என்றால் முதல்ல மறுத்தது பணம், இரண்டாவது மறுத்தது சொந்த பந்தங்கள், மூணாவது வந்தது அவன் செய்த நல்வினைகள் மட்டுமே என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யறது தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் என்ன செயல் செய்யறோமோ செயலுக்கேற்ற விளைவாய் வருவதுதான் அந்த நம்முடைய விளைவுகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இறை நீதி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சமுதாய கடமை செய்யும் போது வந்து அது ஒரு குடும்ப கலையாகவே நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த அதாவது இந்த குருவின் பணியை எவர் ஒருவர் தொடர்ந்து நிறைவாக செய்கிறார்களோ அவர்கள் பெற வேண்டியது தானாகவே வரும் என்பது சொல்வார்கள். குரு இட்ட கட்டளையை எவர் ஒருவர் சமுதாயத்திற்கு தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள் குடும்பம் ஒவ்வொன்று மேலோங்கி நிற்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்காலத்திலே நிறைய நம்ம வந்து பாருங்க, குரு எப்படிப்பட்ட குரு பாருங்க, எல்லாரையும் குருவை மிஞ்சின சிஷ்யன்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட உன்னத நிலையிலே அருள்தந்தை அவர்கள் தனக்கு தெரிந்த அத்துணை தத்துவங்களையும் ஒளிவு மறைவின்றி அத்துணை ஆசிரியர்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு சுமார் 15,000 ஆசிரியர்களை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொருத்தரும் நீனே அனுபவிச்சிருப்பீங்க இங்க வந்து எவ்வளவு பெரிய தத்துவங்களே எளிமையா இருக்கிறவங்க அவ்வளவு ருசியாக இனிமையாக கேட்கக்கூடிய வகையில நமக்கு பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா குரு எங்கும் நேக்கமர நம்மோடு உயிர் கலப்பு பெற்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட குருவை நாம் சரணாகதி அடைய வேண்டும். சரணாகதி அடைந்தால்தான் குரு நமக்கு அத்தனையுமே செய்வார். ஏனென்றால் மகாபாரதத்துல துர்ச்சாதனன் துரியோதனன் திரௌபதியின் சேலையை உருவும் போது இந்த அம்மா ரெண்டு கைகளையும் தன்னுடைய மாரில் அணைத்து கொண்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் வரவே மாட்டார். என்ன வேணும்னாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்தி கோவிந்தா நாராயணா நீயே எனக்கு துணை அப்படின்னு சரணாகதி அடையும் போதுதான் கிருஷ்ணர் வந்து அந்த அம்மாவுக்கு சேலையை தொடர்ந்து கொடுத்ததாக ஒரு கதை இருக்கிறது. ஆகவே நாம் குருவிடம் சரணாகதி அடைய வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்யும் தொண்டு மூலம் தனது குடும்பத்துக்கு தானாக அமையும் அத்தனை உயர்வுகளும். நாம் அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது, புகழுக்காக செய்யக்கூடாது. ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு ட்ரெயின் பஸ்ல வந்து ரெகுலரா ஒரு பாட்டி அம்மா ஏறுவாங்களாம். கண்டக்டர் சீட்ல உட்கார்ந்துருப்பாரு அவரு, டிரைவர் பாட்டுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். தொடர்ந்து அந்த அம்மா வரும்போது கண்டக்டர் எழுந்து அந்த பாட்டிக்கு இடம் விட்டுருவாங்களாம்.
அதனால அந்த கண்டக்டருக்கு வந்து நல்ல பேரம், நல்ல மனுஷன், வயசானவங்களுக்கு இவ்வளவு இலகைய மனசோடு அவருடைய சீட்டையே விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் கண்டக்டர் ஓஹோன்னு போழ்வாங்களாம். மறுநாளுக்கு வைராக்கியம் வந்துருது டிரைவருக்கு, நீ இந்த பக்கம் வாமான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரண்ட் பக்கம் டோர் வழியா ஏறி வரும்போது கண்டக்டரையே புகழ்றாங்களே என்னையும் புகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமான்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் இந்த சீட்டை விட்டு உனக்கு உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எழுந்துருவாராம். எழுந்த உடனே ஜனங்கள்லாம் ஓன்னு கத்துவாங்க, ஏயா அந்த அம்மா உட்கார வச்சா பஸ் யாரியா ஓட்டுறது அப்படின்னு சொல்லி. அப்படி புகழுக்காக எதிர்பார்த்தோ நாம் ஹெல்ப் பண்றதோ அது கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது தொண்டு செய்யும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொண்டு வந்து சந்தர்ப்பம் எல்லாருக்கும் வராது. அப்படி சந்தர்ப்பம் வந்ததுன்னு சொன்னா நாம உடலால பொருளால உறுப்பு தானத்தால எல்லாம் முடியுமோ. நிறைய பேர் வந்து மூளை செயல்பாடு இல்லாம மூளை சாவு வந்துட்டு இறக்க வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்துல பெருந்தன்மையோடு அந்த மனிதரினுடைய உதிரி பாகங்கள் உறுப்புகளை தானம் செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து தான தர்மம் என்பது அந்த காலத்திலே நிர்ணயம் பண்ணி வச்சிருந்து மிகவும் சிறப்பு. அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது நாம் கொண்டு வந்த வினைகள் அத்தனையும் தீர்வதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே இப்பேற்பட்ட சிறப்பான நன்னாளிலே அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவிலே அவரை பற்றியும் தொண்டின் மேன்மையை பற்றியும் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த ஜூம் இணைப்பு நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த டெல்லி ஸ்கை மையம் வேதாத்திரிய சாரல் ஜூம் இணைய அத்துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி விரைவில் டெல்லியில் அறிவித்திருப்போல் அமையவும் வாழ்த்தியும் இந்த புனிதமான நன்னாளிலே இந்த வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்மையை கூறி நன்றியை கூறி வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று கூறி நீங்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் செய்விமடித்து இந்த சிந்தனையை கேட்டமைக்காக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்றென்றும் குருவருளும் இறையருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா ஓம்குமார் அம்மா நன்றிமா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எவ்வளவு உதாரணங்கள், பொது நலத்தோட வாழணும், இந்த உலகத்துல வாழ வேண்டுமானால் தொண்டே வாடகை பணம், அதே போல உடற்பயிற்சியும் அதோட நவகிரகத்தோடைய தன்மைகளையும் ரிலேட் பண்ணி நீங்க சொன்ன விதம், அதே போல அதாவது நம்ம பயிற்சியின் மூலமே நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுட்டே இருக்கோம். அதே போல நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்கிறத நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது, அதை வந்து எப்படி ஒரு மைக்க மியூட் பண்ற மாதிரி மியூட் பண்ணணும். தொண்டு வந்து தொண்டுடைய சிறப்பு, கர்மயோகம் அதை பத்தி தெளிவா நீங்க கூறின விதம், நிஷ்காமிய கர்மம் அதோடைய மேன்மை, அப்புறம் குரு கட்டளையை யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் வந்து எல்லா வளமும் பெறுவார், இந்த எல்லாத்தையும் நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. உங்களை பத்தி ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேசுவதற்காக எங்களோட அட்மின் குழுல இருந்து கோதை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் கோதை அம்மா. வாழ்க வளமுடன் பா. நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. ஆசானுடைய பிறந்த நாள் விழாவிலே ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை. பிறந்த நாள் அந்த பெருமையான தினத்திலே ஐயா அவர்கள் தொண்டின் மேன்மைங்கிற தலைப்பை பொருத்தமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மனவளக்கலைக்குள்ள வந்துட்டா நம்ம செய்யற எல்லாமே தொண்டுதான். அது அழகா சொன்னாங்க. உடற்பயிற்சியில தொடங்கி கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால் போகும். பார்த்து அத மன்றத்தை பெருக்கி கார்பெட் விரிக்கிறது கூட தொண்டு, ஆசிரியர்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பது தொண்டு அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் மாதிரி எந்த இந்த இடத்துல தொண்டு எப்படி எப்படி பெருமை வாய்ந்தது. ரொம்ப சிறப்பு என்னன்னாங்கயா, நீங்க சொன்னது இந்த ஹார்ட் மியூட் கியூட் ரொம்ப 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 சிறப்புங்கய்யா. அது அந்த அந்த மூணு வார்த்தையும் அப்படியே உள்ள பதிய வச்சிட்டீங்க. நமக்கு தேவையில்லாத போது மியூட் பண்ணிடலாம். நீங்க அந்த 100 ரூபாய் சொன்னீங்கல்ல, நீங்க கொடுத்து நான் வாங்கினா தானே செலவு பண்ண முடியும். என்ன அருமை, சிறப்புங்கய்யா. ரொம்ப எளிமையான வார்த்தையில மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லிட்டீங்க. யாரு என்ன பேசுறாலும் வாங்க வேண்டாம், நம்ம மியூட் பண்ணிக்கலாம். கியூட்டா வாழணும்,
ஏதாவது இன்றைய காலத்துக்கு ஏற்ற வகையில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பெரிய தத்துவத்தை சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட வந்து உரை வந்து இயல்பான ஒரு உரையா இருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசுவோங்க அந்த மாதிரி பேசுனீங்க நீங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுதான் எங்களுக்குள்ள நிறைய நீங்க விஷயங்களை வந்து விதைப்பதற்கு நாங்க ஏத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கூடுதல் விஷயம், நானும் அரக்கோணம் மன்றத்துலதான் 1995 வருடம் பயிற்சி பெற்றேன். அந்த ஜோதி நகர் அறக்கட்டளையிலதான் ஹரிஓம், ஆமாங்க ஐயா, ஹரிஓம் பாபு ஐயா தான் பொறுப்பாசிரியராக இருந்தார். அப்போ அங்கதான் மனவளக்கலையை கற்றுக்கொண்டேன் என்பதை இங்க பெருமையா சொல்லிக்கிறேன். அந்த மன்றத்தினுடைய ஒரு நிர்வாக அரங்காவலர் இன்னைக்கு இங்க வந்து பேச வந்திருக்கீங்க, மிக சிறப்புங்க ஐயா. உங்களை வாழ்த்துறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க பாருங்க, அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், பெருமையா நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கருவிதான் கருவிதான் நம்ம நாங்க அதாங்க அதாங்க, கருவிய சிறப்பா பராமரிக்கிறீங்க, அது முக்கியம் இல்லைங்களா இல்லையா? கருவிய நல்லா பராமரிச்சாதானே அது செய்யற வேலையை சரியா செய்யும் அப்படிங்கிற வகையில சிறப்பான ஒரு தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே நல்லதொரு சிந்தனையை அளித்த ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நினைவிலே இன்று மாலை வகுப்பிலே டெல்லி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பில் ஸ்கை வேதாத்ரேய சாரல் இணைய தியான குழுமத்தின் வெள்ளிக்கிழமை சிறப்பு சிந்தனையில் தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக உரை அளித்த பேராசிரியர் குமரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்தம் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன், அவர்தம் பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன், அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்தம் அருட்தொண்டு ஆன்மீகத் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி மலர வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு அருட்பேராற்றல் கருணையினால் அவரும் அவரது குடும்பமும் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். அருமையான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய சகோதரி துணை பேராசிரியர் கவிதா ஓம்குமார் அம்மா அவர்களையும் வாழ்த்துவது நமக்கு பெருமை. துணை பேராசிரியர் கவிதா ஓம்குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்தம் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன், அவர்தம் பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன், அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்தம் அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி மலர வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றில் கருணையினால் உடல் நலம் நீளாயும் ஜெய் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி மிக்க நன்றி. வாழ்த்தினை தொடர்ந்து ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்யும்படி பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். ரேவதி சிவகுமார் அம்மா வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்க எல்லாரோட அனுமதியோட சொல்றேன். அம்மா வந்து கொதையம்மா ரொம்ப சிறப்பா ஐயாவோட ஸ்பீச்ல கோட் பண்ணி சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா, ரொம்ப எளிமையா ரொம்ப நல்லா இருந்தது. அதோட வந்து அந்த லாஸ்டா உயிர்ப்புகளுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க பாருங்கய்யா, ரொம்ப ஹைலைட். அது எனக்கு இது நகைச்சுவையா அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறத சொன்னீங்க பாருங்க. கண்டக்டர் வயதான மூதாட்டிய வந்து தன்னோட இருக்கையில இருக்க செய்வாங்க, அதை பார்த்து எனக்கும் வேணும் புகழ் வேணும்னு டிரைவர் எந்த நீ வந்து இங்க உட்காந்துக்கவான்னு சொன்னோன்னு எனக்கு நீங்க பேசும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்கய்யா. ஆனா அதுல ஒளிந்திருக்கிற அந்த ஆழமான அர்த்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. புதுமையா ரொம்ப நல்லா இருந்தீங்க. நான் இப்போ அப்புறம் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தீங்க. வாழ்க வளமுடன் அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும் கோதையம்மா, அது கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது, எங்க அட்மின் குழுமத்துல மொத்தம் 16 பேரு, அம்மாவும் கோதையம்மாவும் இந்த குழுமத்துல சேர்ந்தவங்கதான். வாழ்க வளமுடன். தொண்டு செய்யறோம் எப்படியோ ஒரு விதத்துல, ஒரு தொண்டு செய்தோம்னா அந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அருட்தந்தை சொன்னத சின்ன ஒரு ஒர்க்கால இருந்தா கூட அதன் மூலமா பெறக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க, பேரின்பம். இப்படி நீங்க எல்லாம் நான் சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க பாருங்க, அந்த சந்தோஷமே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் மகரிஷி சொல்லுவாரு, எல்லா பேராசிரியர் பெருமக்களும் கூட அதுதான் சொல்லுவாங்க. நான் சொல்றத கூறி நீங்க சந்தோஷப்படுறீங்களே, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேனே என்று நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய தொண்டு. இந்த தொண்டு புரிவதற்கு வாய்ப்பு தந்தவர் நம் குரு. அந்த குருவை தான்
பற்றற்றான் பற்றினை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பற்றுல இருந்து பற்று விடுபட்டு அந்த பற்றையிலிருந்து இறைநிலையை பற்றி கொண்டவர். அதனால அவர் உணர்ந்து ஓதியவர். அதனால அந்த பற்றற்றான் பற்றினை பற்றி கொள்வதற்கு நாம் இந்த வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இங்க அந்த அந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் பகிர்ந்துகிட்டேன் என்னோட இது அந்த அனுபவிச்சத நீங்க சொன்ன உதாரணம் எப்படி உள்ள எடுத்தது. வாழ்கோட நன்றிங்க. உலக நல்ல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதியின் சிவகுமார் அம்மா அவர்களையும் கோதை அம்மா அவர்களையும் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் மற்றும் கோதை அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேன்மை மற்றும் ஆன்மீக அருட்தொண்டு மென்மேலும் தலை தோங்க வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இருவரது உடல் நலம் நீலாயுள் இறைச்சம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று அம்மா அவர்கள் இருவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஐயா அவர்கள் அரக்கோணத்துல இருக்காங்க. 2019-20 விஷன் மாணவர்கள் அதுல வந்து ப்ரோக்ராம் ஆபீசர் பதவியில இருக்காங்க. டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி இவை அனைத்தும் முடித்துள்ளார்கள். அதாவது நிறைய மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கும் பணி